வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டர் வந்து ஒரு ஹாஃப்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதுக்கப்புறமா அதில் வந்து அந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அந்த அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஃப்ளேவர் பிடிக்கணும், ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ கூடவே நீல வாக்கில் நான் இருக்கினேன் பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக அதை வந்து வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா தக்காளியும் வந்துட்டு 3 தக்காளி தான் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு கிடையாது. ரொம்ப பெருசாக போட்டோம்னா புளிப்பாயிடும் நம்மளுக்கு கிரேவி. மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலரிட்டு 10 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி வந்துட்டு இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ 10 முந்திரி வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து இதை நாம் வந்து ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். விட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மைய அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த கிரேவி வந்துட்டு கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு எதுவுமே சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போது கடாயில் வந்து 1/2 ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முக்கால் சேர்த்துருக்கேன், இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போதே அதில் வந்துட்டு நீங்கள் பூண்டும் இஞ்சியும் சேர்த்து வதக்கியே அரைச்சிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி கலந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்துட்டு கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு டேபிள் ஸ்பூன் அளவு, சர்க்கரை வந்துட்டு டீஸ்பூன் அளவு. இப்போது சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. தட்டு போட்டு மூடிலாம், நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ வந்து நல்லா வந்து மீடியமாக கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு நாம் வந்து பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் வந்துட்டு இது நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர். பன்னீர் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுடலாம். ரொம்ப கலர வேணாம், அப்புறம் வந்து பன்னீர் வந்து கரைஞ்சி போயிடும். லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா பன்னீர் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. சப்பாத்தி நான்க்கு வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே சேர்க்கல, ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு வீட்டில் வந்து நான் செஞ்சேன், அதுக்கு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருந்தது. சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க, கூடவே மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்கலையே அதே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.